ஹே கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த போல தான் ரொம்பவே அட்வான்ஸ்டான ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ட்ரான்ஸ்லேஷன் தான் நம்ம வந்து அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரான்ஸ்லேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா அது போக இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும்னு சொல்லலாம், ரொம்பவே சிம்பிளாகவே இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும் பட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி மேக் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த ட்ரான்ஸ்லேஷன் மேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு இமேஜ் இல்லைனா ரெண்டு வீடியோஸ் வந்து தேவைப்படும். நான் பேஸாக பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், லைக் ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பேஸ் வீடியோ. ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா ரெண்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே இமேஜ் தான், டூப்ளிகேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டியூரேஷனுக்கு வேணுமோ அதுக்கேற்றாப்பில் பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஸோ செட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அந்த பேஸ் பேஸ் வீடியோ தொட்டுக்கோங்க, தொட்டுட்டு மூவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஸோ அதெல்லாம் போனீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஸோ ஸ்கேல் ஆப்ஷனில் ரெண்டு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் மிடில் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இது போல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா. ஸோ இதே போல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்மூத்தான ஒரு கிராஃப் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து பேக்கில் வந்து என்னென்ன இதுக்கெலாம் யூஸ் பண்ணணுமோ இந்த கிராஃப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து செட் பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு ஜூமின் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க, ஜஸ்ட் டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா டைல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம், மிரர் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ அகைன் என்ன பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போயிட்டு மூவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஸோ அதில் ஆசிலேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கும் ஒரு ஆசிலேட் எஃபெக்ட் வந்து அதில் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஆங்கிளை வந்துட்டு 180 டிகிரி வச்சுருங்க. ஆங்கிளை பார்த்தீங்கன்னா இது போல் நல்லாவே கூட்டிக்கோங்க, ஒரு 180 டிகிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து எதுவுமே டச் பண்ணாங்க, மேக்னிட்யூட் எடுத்துக்கோங்க. மேக்னிட்யூட்டில் ரெண்டு கீ ஃப்ரேம் வைங்க, ஸ்டார்டிங்கில் ஒன், ஃபுல் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம். எண்டிங் கீ ஃப்ரேம் 0, ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் 250, ஓகே. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிராஃப் வந்து செட் பண்ணிக்கலாம், ஓகே. ஆசிலேட் வந்து பெர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து டிகிரி வந்து நம்ம வந்து கொஞ்சம் மாற்றினா கூட மாற்றிக்கலாம், ஓகேங்களா. இது சைடு வந்து ஆகுது, சைடில் வந்து ஆசிலேட் ஆகுது. நான் வந்து ஒரு 90 டிகிரி வச்சுருக்கேன் சென்ட்ரு, ஓகே. பெர்ஃபெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஜூமின் வந்து கிடச்சிருச்சு, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இன்னொரு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் எஃபெக்ட் போங்க, ப்ளர் ஆப்ஷன் போங்க, மோஷன் ப்ளர் வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் போங்க, தென் கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ அதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா சேச்சுரேஷனோட வேல்யூவை இதே போல் பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம். ஸோ எண்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்திங்கன்னா -100 வந்து நமக்கு போகணும், ஓகே. இதே போல் பார்த்திங்கன்னா செட் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ப்ளஸில் இருக்கணும், எண்டிங்கில் பார்த்திங்கன்னா -100 இருக்கணும். இதுக்குமே அந்த கிராஃப் வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணிக்கலாம், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் இமேஜ் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பெர்ஃபெக்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு மேலே இருக்க அந்த ஸ்பிளிட்டுக்கு வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா அந்த ஸ்பிளிட் இமேஜ் வந்து தொட்டுக்கோங்க. ஸோ தொட்டுட்டு என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேட்டே மாஸ்க் கீ இருக்கும். ஸோ அதில் வைப் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஓகே, ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வைப் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அதோட ஸ்டார்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா எதுவுமே டச் பண்ணாங்க, எண்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 50% வந்து செட் பண்ணிக்கோங்க, ஓகே. வைப்போட எண்டு பார்த்திங்கன்னா 50% வந்து செட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த வைப் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு நம்மளோட இன்னொரு இமேஜ்லேயும் பார்த்திங்கன்னா இதை வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த டைம் ஸ்டார்ட்டை பார்த்தீங்கன்னா 50 ஆக்கிடுங்க வேல்யூ. ஸ்டார்ட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா 50% இருக்கணும் நமக்கு. எண்டு வேல்யூ பார்த்திங்கன்னா 100% வந்து நமக்கு இருக்கணும், ஓகே. சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பராக வந்து நமக்கு தேவையான அந்த ஒரு ஸ்பிளிட் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. மூவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஸோ ஸ்கேல் ஆப்ஷன் போயிட்டு இதே போல் ரெண்டு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒன்று, அதுக்கப்புறம் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்திங்கன்னா நல்லாவே டிக்ரீஸ் பண்ணிடுங்க. லைக் எவ்வளோ போகணும்னா 0 காய்க்கிருங்க, அதோடய வேல்யூ பார்த்திங்கன்னா 0 இருக்கணும், லைக் 0 0 இருக்கணும்.
ஸோ எண்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து எவ்வளோ டியூரேஷனுக்கு வேணும், அதாவது எவ்வளோ தூரத்துக்கு வேணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறேன். ஸ்கேல் அப் பார்த்தீங்கன்னா எனக்கு 1200 இருக்கணும். ஸோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குமே அந்த கிராஃப் வந்து செட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுக்குமே மேலே இருக்க இமேஜுக்குமே நம்ம வந்துட்டு 2 கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இதே போல் ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வந்து 0 அஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டிங் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுக்கலாம். பர்ஃபெக்ட். இப்போ இதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு சூப்பரான ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு, ஓகேங்களா. பர்ஃபெக்டாக வந்து மேக் பண்ணிட்டோம். ஸோ இதுலேயுமே இன்னும் ஒன்று ஒரு எஃபெக்ட் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பாசிட்டி லேயர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை வந்து எப்படி மேக் பண்ணணும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதே போல் ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. ஸோ அதில் மாஸ்க்கு போயிட்டு மாஸ்க் வந்து ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மூணு லேயர்ஸையும் பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ இப்படி குரூப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு எவ்வளோ தான் நீங்கள் எத்தனை லேயர்ஸ் குரூப் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து குவாலிட்டி லாஸ் வந்து சுத்தமாக இருக்காது. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணுறோம். ஸோ இதே போல் வந்து குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, இதில் டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் போங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க, மிரரோடு ஆட் பண்ணிக்கோங்க, அகெயின் ஆட் எஃபெக்ட் போங்க, ப்ளர் ஆப்ஷன் போங்க, மோஷன் ப்ளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்கான எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதேமே என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த லேயரை பார்த்தீங்கன்னா அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு கொஞ்சம் அதோட சைஸை பார்த்தீங்கன்னா இதே போல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதோட ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணும் அப்படிங்கிறத கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 60 வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு பார்டர் அண்ட் ஷேடோ போங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஷேடோவோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 0-0 இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து வச்சுருங்க, ஓகேங்களா. ஸோ கீழே இருக்க லேயருக்குமே நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைஸ் 15, பொசிஷன் 0-0, ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரொம்பவே சூப்பராக ரொம்பவே சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான அட்வான்ஸ்டு ஸ்பிட் ஸ்க்ரீன் ட்ரான்ஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இமேஜுக்கு ரொம்ப ரொம்ப அதாவது நிறைய ஸ்பிட்ஸ் வந்து ஒரே இமேஜில் வந்து பண்ணலாம். லைக் ரெக்டாங்கிள்ஸ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான உங்கள் க்ரியேட்டிவிட்டி ஏத்தாப்பில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ட்ரான்ஷன் வந்து பண்ணலாம். பட் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் ஒரு பேடாஸ் டைப் எடிட்ஸ்க்குலாம் இந்த மாதிரி ட்ரான்ஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்க, பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும், ரொம்பவே சிம்பிளாகவும் மேக் பண்ணிடலாம் அதே டயத்தில், ஓகேங்களா. ஸோ கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கணும் நம்பர். அப்படி பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு ஒன்றைக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ இதுவே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா, பை பை, சி யூ.